ஆசை இருந்தால் என்ன நன்மைகள் என்று உங்கார அவர்கள் சொல்கிறாங்க வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் உத்தியோக ஒரு பெரிய கொடி சொன்னா இருப்பான் ஒரு ஏழையிலையும் உட்கார்ந்து பேசிடுவான் அவன் இடையில பேசுகிறானா அப்படி அவனை குடும்பத்தையும் நாசப்படுத்திடுவான் அவனை அப்போ என்ன செய்கிறான் அந்த ஏழை அவன் அதிகமலே பேசிட்டு போறான் நம்ம ஞானிகள் ஆசை இருந்தா பேசிட்டு போறான் போடான்டுவான் ஞானிகள் ஆசை இருந்தா பேசிட்டு போகிறான் பேசிட்டு போறான் என்னடா நட்டான்னு இல்லை என்றால் கோபம் அது அந்த வன்மனம் வந்துடும் அங்கே அந்த மண்ணிக்கு மனப்பான்மை எப்போ வரும்னா ஞானியில் இருந்தால் தான் வரும் அப்போ மண்ணிக்கு மனப்பான்மை வரும்போது இயல்பாகவே அவன் அவன் நிலை உயருகிறான் என்று அர்த்தம் பள்ளிக்கு பள்ளி வாங்குது இடருக்கு எடர் பள்ளிக்கு பள்ளி என்று அவள் அது அவனை வந்து தன்னை தன் இடர்கிட்ட தன்னை அவமோ நான் பேசுகிறான்னு சொன்னால் பேசிட்டு போகிறான்டா போடான்னு போறவான் போடா பேசிட்டு போகிறான் நம்மளுக்கு நேட்டமான்றான் அந்த மாதிரி உணர்வு எப்போ வருணா புண்ணியவனுக்கு தான் வரும் இல்லைன்னு சொன்னால் யாரை எடரி பேசிட்டான்னா கருவறுத்துருவான் அந்த மாதிரி கொனைக்கேடு எப்போது யாருக்கும் இருக்கும் அந்த மாதிரி பேசிட்டு முன் செய்து வினயக்கார பேசிட்டு போகிறான் அப்படி நினைக்கிற அறிவு புண்ணியவனுக்கு தான் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ஆள் இருக்குது பணப்படம் இருக்குது உத்தியோகத்தை இது சொன்னால் இது நடக்கும் இப்போ அவன்டுவான் ஆள் படைய இருக்கும் படப்படம் இருக்கும் பிடிச்சானா அவன் அந்த மாதிரி யாரையும் இடையில பேசினாக்கா எனக்கு அவனை ஆளை ஆள் வச்சு ஆளை அடித்து கொண்டு விட்டுவானுங்க அது உழைவு இப்படி இருக்கும் எடுப்பான் அப்போ என்ன செய்யணும் ஆசானை என்னை யாரையும் இடையே பேசினாலும் சகித்து கொடுக்கின்ற பண்பு எனக்கு வேண்டும் ஆசானை கேட்கணும் என்னை முன் செய்த வினை காரணமாகவோ அது பொறாமை காரணமாகவோ யானை யாரையும் இடரி பேசினா சகித்து கொடுக்கின்ற பண்பும் மன்னிக்கின்ற மனப்பான்மை எனக்கு வேண்டும் இடருக்கிடர் செய்யக்கூடாது இடருக்கடர் செய்து நான் பாவியாக இருக்கணும் என்று கேட்க வேணும் ஆசானை அப்போ இதெல்லாம் ஆசானி கேட்டுக்கிட்டே வரணும் அடியேன் பாவியாக இருக்க வேண்டும் நான் புண்ணியவனாக வேண்டும் முன்னமே சொல்லியிருக்கேன் புண்ணியவான் என்றாலே பல ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைய செய்கிறான் என்று பொருள் பல ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடையுது இவனால் இந்த ஆன்மாவை இவனால் பல ஆண்மாக்கள் மகிழ்ச்சி அடைந்தால் குனிய செல் பல ஆண்மாக்களும் பாவி 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 பாவினு சொன்னான் வந்து தடா சனியும் அர்த்தம் என்னடா காரணம்னா இந்த பல பேரும் பாவி 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 பாவின்னு சொன்னால் அறிவே மங்கி போயிடும் அறிவி மங்கி போய் தான் மிச்சமாக இருக்கும் கொடூரமான கோபமும் குடும்ப பாவி ஆயிடுவான் அப்போ ஆசானை கேட்கும்போது என்ன கேட்குறான் அடியின் பாவியாக இருக்க அருள் செய்ய வேண்டும் அடியின் பாவியாக இருக்க வேண்டும் எல்லா உயிர்களுக்கு நான் மகிழ்ச்சி ஒன்று போன வேண்டும் எவ்வுயிருக்கு இடையூறு சேவை அறிவு தர வேண்டும் எவ்வுயிருக்கும் இடையூறு சேர்ந்து அறிவு தர வேண்டும் அதுக்கு நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்னை வழி செல்ல வேண்டும் என் அகமு புறமுதல் என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் அடியன் பாவியாக அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் கேட்டுட்டே வரணவன் இப்படி தினம் கேட்டு நான் ஜென்மத்தை கடை கொள்வான் இப்படி கேட்காவிட்டால் ஜென்மத்தை கிடைத்தட்ட முடியாது கேட்கற கேட்கறதுக்கு எப்படி கேட்கணும்னு தலைவனை கேட்கணும் என் ரகமும் புறமிருந்து என்னை வழியல் வேண்டும் என்னை விட்டுறதை என்ன நான் நான் செய்த பாவம் என்ன செய்யும் எனக்கு யாராவது இடையூறு செய்தால் உடனே பழி வாங்க ஆரம்பிச்சுடுவேன் மீண்டும் நரகத்து போய்விடுவேன் என்னை கைவிட்டுறாதே நான் வந்து என்னை கைவிட்டேன்னா நான் அடாது செய்து விடுவேன் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க